விழுப்புரம் மாவட்டத்தில் கிசான் திட்டத்தில் முறைகேடு நடந்தது கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து அரசு அலுவலர்கள் நான்கு பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் விழுப்புரம் கடலூர் உட்பட பதிமூன்று மாவட்டங்களில் விவசாயிகளுக்கான பிரதமரின் கிசான் திட்டத்தில் முறைகேடு கண்டறியப்பட்டு போலி பயனாளிகளிடம் இருந்து இதுவரை ஏழு கோடி ரூபாய்க்கு மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விழுப்புரத்தில் வேளாண் இணை இயக்குநராக கென்னடி ஜெவகுமார் பொறுப்பு வகித்த காலத்தில் முறைகேடு நடைபெற்றதால் அவர் தற்போது நாமக்கல் மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதேபோல் கடலூர் பெரம்பலூர் நாமக்கல் மாவட்ட துணை இயக்குநர்களும் மாற்றப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்